வீக்டேஸில் இருக்க மோட்டிவேஷன் வீக்கெண்டில் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அதான் நாலு ரொம்ப நேரம் படிப்பேன். நாய் வந்து என்னோட கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி என் மைண்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு புக் படிக்கிறதுல இருக்கிற ஒரு ஹாப்பினஸ், ஒரு காம்னஸ், ஒரு அமைதியான நிசப்தமான ஒரு விஷயம் வந்து வேற எந்த விஷயத்திலுமே கிடைச்சதில்லை. இன்னைக்கு ரொம்ப நேரம் புக் படிக்கலாம் அப்படின்ட்டு வந்து வந்திருக்கேன். ரொம்ப நேரம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கில் இருக்க போகிறோம். பார்க்குக்கு வந்தாச்சு. வீக் டேஸில் இந்த பார்க்குக்கு நிறையா பேர் வருவாங்க. ஓகே, நிறைய பேர் இல்லைனாலும் கொஞ்சம் பேர் வருவாங்கள்ல, வாக்கிங்கு எக்ஸசைஸ் அந்த மாதிரியே பண்ணிகிட்ருப்பாங்க. அதே வீக்கெண்டில் இந்த பார்க்குக்கு வந்தால் அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வீக் டேஸில் இருக்க மோட்டிவேஷன் வீக்கெண்டில் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. வீக்கெண்டுனா இதுக்கும் லீவா அப்படின்னு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து யாரையும் காம் நம்ம பிளேஸ்க்கு வந்துட்டோம். நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு புக்ஸ் படிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து புக்கு ரொம்ப நேரம் படிக்கணும்னு சொல்லும்போது அதனால் ரொம்ப நேரம் படிக்க போகிறேன். நாய் வந்து என்னோட கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த நாய் கேமியோவா. எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு மெடிடேஷன். மெடிடேஷனும் முடிச்சாச்சு. இனிமே வந்து புக் படிக்கிறது தான். டூ டேஸ் கழித்து இந்த புக்கை நான் எடுக்கிறேன். எப்படி என் மைண்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். புக் படித்து முடிச்சிட்டேன். கொஞ்சம் ரொம்ப நேரம் படித்தேன். நான் நம்ம நேற்று ரெண்டு நாளாக படிக்கல. இன்றைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்குது. அதனால் வந்து நிறைய படிக்கலான்னு படித்தேன். எந்த புக்காக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு புக்கு படிச்சுட்டு ஒரு சாப்டரோ இல்லை வாட் எவர் எவ்வளவோ படிச்சுட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக அகெயின் அது வந்து ரீகாலர் ரியலைஸ் பண்ணும்போது இட் வில் ஃபீல் பெட்டர். எனக்கு புக் படிக்கிறதுல இருக்கிற ஒரு ஹாப்பினஸ், ஒரு காம்னஸ், ஒரு அமைதியான நிசப்தமான ஒரு விஷயம் வந்து வேற எந்த விஷயத்திலுமே கிடைச்சதில்லை. ஈவன் இன் மெடிடேஷன். மேபி மெடிடேஷன் நான் கரெக்டாக பண்ணாமல் இருக்கலாம். பட் எனக்கு வந்து புக் படித்து முடித்ததுக்கு புக் படிச்சுட்டு அந்த புக்கை மூடி வைப்போம்ல, அப்போ வந்து ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். அந்த இன்புட்ஸ்லாம் நிறைய மைண்டுக்குள்ளே போட்டிருப்போம். அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி ரீகால் பண்ணுறது ஒரு மாதிரி எனக்கு அமைதியாக நல்ல ஃபீல் தரும். ஒரு தடவை புக் படிக்கிறப்ப எனக்கு ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சுன்னு ப்ளாக் எடுக்கிறதே மறந்துட்டு நான் பாட்டே எந்திச்சு ரூம் போயிட்டேன்னு சொன்னா அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு புக் படித்து முடித்தாலோ இல்லை புக் படித்தாலோ அந்த செகண்ட் வந்து எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மைண்டே ஒரு சாந்தமாக இருக்கும். இப்போ அப்படி தான் இருக்குது. நான் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். தண்ணி குடிச்சிட்டு போயிடலாம். ரொம்ப நேரம் நாளைக்கு மார்னிங் ரொட்டீனில் பார்க்கலாம்.